பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களை மனமாற வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே தென்ன தியான நிகழ்ச்சியை குறித்து நாம் தியானித்து வருகிற போது, இளைப்பாறுதல் என்ற பொருளிலே கருத்திலே நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை ஏசாய தீர்க்கசோதி 28:12 பாருங்கள். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல். இதுவே எதுவே பார்ப்போம். நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல். ஒரு மனன் இழைத்து போகிறான், அவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் எதுவே? அப்ப 11 என்ன எழுதப்பட்டிருக்கு? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இந்த தீர்க்க தரிசன வசனமானது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு உரியது அல்ல, இது புதிய ஏற்பாட்டுக்குரிய காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறியது? நடபடிகளின் புஸ்தகம் 2 பெந்தேகொஸ்தே இந்த நாளிலே இந்த அருமையான தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை நம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின் அதிசயமான அற்புதமான மேன்மை என்ன? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல். இந்த அற்புத மேன்மையை ஸ்தோத்திரம் வேத புத்தகத்திலே நடபடிகளின் புஸ்தகம் 2 நம்ம சற்று உற்று நோக்குகிற போது கவனிங்கள். பெந்தகோஸ்தே நாளிலே ஒருமனப்படுகிறார்கள், ஒரு இடத்துல கூடி வருகிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிறப்பெற்று அல்லாமலும் கவனிங்கள், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானோர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள். தீர்க்கசோதி என்ன வாசித்தோம்? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசைகளினாலும் அவர்களோடு பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல். அப்போ அந்த வசனம் அந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறியது? இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து 40 விண்ணுலகம் சென்று 10 கழித்து பெந்தேகொஸ்தே நாள் வருகின்ற போது 120 உள்ளத்தில் ஒருமனப்பட்டவை கூடி வந்திருந்த போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகிறது. அங்கே ஜனங்கள் கூடி 120 கூடியிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு அளப்பரிய அற்புதமான ஒரு ஆற்றல் பாய்கிறது. அந்த பாய்கள் அந்த சோத்திரம் அந்த ஒரு ஆற்றல் பாய்கிற போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தம் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள். அன்பானவர்களே, தேவன் எவ்வளவு அதிசயமாய் ஆச்சரியமாய் தம்முடைய இரத்தத்தால் மீட்கப்படுகிற ஜனங்கள் சபையாக கட்டப்படுகிற வேளையிலே அவர்களுக்கு சரியான முறையான ஒரு முத்திரை வேண்டும். அந்த முத்திரையை தாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் சொல்லுகிற போது நடவடிக்கை அதை 1:8 ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீங்கள் வேளனடைவீர்கள்.
எனக்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே அது நிறைவேறுகிற போதுதான் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாளிலே தெய்வ ஓவியர்கள் இறங்குகிறார், நிரப்புகிறார், பற்பல பாசைகளை பேச செய்கிறார். இன்றைக்கு சாத்தடை வஞ்சகத்தினாலே தேவனுடைய சபை ஆர்சி என்றும் சிஎஸ்ஐ என்றும் பெந்தேகோஸ்தே என்றும் பிரிந்து விருந்து அது ஏதோ இந்த அந்நிய பாசை பேசுவது பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு அல்லேலூயாக்காரங்களுக்கு என்று ஒரு காலத்திலே ஆர்சிக்காரர்களும் கொஞ்சம் அசட்டை செய்தால் இப்பொழுது பரவாயில்லை. சிஎஸ்ஐ ஆக இருந்தாலும் ஆர்சியாக இருந்தாலும் அந்த அந்நிய பாசின் அடையாளம் அந்த அபிஷேக மேன்மை நமக்கும் தேவை என்று ஒரு தெய்வ ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகி அதை வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளுகிறதை இந்த நாளில் நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே அன்பானவர்களே பாருங்க, இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்போற பண்ணத்தக்க இழைப்பாறுதல். அவர் பெந்தேகோஸ்தே நாளில் கூடி வருகிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், பயணம் செய்தவர்கள். இப்ப இயேசு சிலுவையில் பாடுபட்டு மறித்ததை கண்ணார கண்டவர்கள், உயிர்த்து எழுந்ததையும் அதில் பங்கு பெற்றவர்கள், 40 நாள் விண்ணுலகம் செல்லுகிறதையும் கண்ணார கண்டவர்கள் தான். ஸ்தோத்திரம். பரிசுத்தன் வருகுவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு ஆதாரம் கேட்டவர்கள் தான். அப்படி வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற சத்தியத்தை கேட்டார்கள். அதனால தான் 40வது நாள் 50வது நாள் வரைக்கும் ஓரிடத்திலே உருமணப்பட்டால் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த உறுதியாய் தரித்து இருந்தோடைய மேன்மைதான் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியான இறங்கினார். நீங்கள் ஆவியான இறங்குகிறார், பற்பலை பாசைகளை பேச செய்கிறார், பேசுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? அந்த ஆவியாளர் இறங்கினதும் பற்பல பாசைகள் பேச செய்தமானே விளைவை குறித்து நாம் சிந்திக்கிற போது பிரியமானவர்களே, அதுவரைக்கும் ஒரு இயற்கையான தன்மையோடு ஜென்ம சாபத்தோடு நான் நீ என்று வாதித்தவர்கள் உள்ளோரும் இப்பொழுது அந்த அபிஷேகம் மழை நாள் நனைந்து நிரப்பப்பட்டவர்களாக சத்தம் எவ்வளவு சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள், சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள், சவாலாய் வாழ்ந்தார்கள் என்பதை பின்வரும் நாட்களிலே நமது தியானிக்க போகிறோம். ஆகவே இதுவே நீங்கள் இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாதல். அது எது? சோத்திரம். அந்நிய பாசை பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசனாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், அதுவே இழைப்பார். கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த கருத்திலே நாம் தியானிப்போமாக. ஆமே. என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை